Ya, cuti peristiwa. Tahun ni tak ada cuti peristiwa. Dah terlalu banyak lah cuti. வணக்கம் சகோதர இந்தியர்களே, நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மந்திரி பசார் கடா வந்ததுலேருந்து ஹிந்துக்களுக்கு எதிர்ப்பான ஒரு பிரச்சனைகளை தான் உருவாக்கிட்டு வராரு. இந்த காலத்தில் கோவிட் பிரச்சனை, இன்ஃபேக்ட் யாருமே தைப்பூசத்தை கொண்டாடலன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நேரத்தில் இவர் வந்து அறிவிச்சிருக்கு வந்து சுத்தி பிரஸ்தீவன்றத அதை வந்து இல்லை இனிமைப்பட்டுன்றத அவர் அறிவிச்சிருக்காரு. இது சாதாரணமாக கிடைக்கல. பல போராட்டங்கள், பல வருஷங்கள் மக்கள் தொடர்ந்து போராடி அழுத்தத்தினால கொடுத்தது. அங்கேயே தவறு நடந்து அது சுத்தி பிரஸ்தீவா ஆக்கினது. ஏன்னா அது முக்கியமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை கிடா மாநிலத்திலும் சரி இந்துக்களால். அதற்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா அது ஒரு சுத்தி உமமாக கிடா மாநிலம் அறிவிக்க வேண்டும். அதை அறிவிக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு தடையும் கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு இந்த மந்திரி பசார் வந்து வந்த பின்னால் மூமெண்ட் சனிசிம்மன்னோர் வந்து இந்துக்களுக்கு எதிர்க்கான நடவடிக்கை தான் ஆரம்பத்தில் செய்கிறாரு. கோயில் உடைச்சதுலேயும் சரி, அவங்களுக்கு பதவிகளை சரியாக வழங்காததும் சரி, அவர்களை புறக்கணிக்கிறதுலேயும் சரி. ஆனால் ஒன்று மட்டும் தெல்ல தெளிவாகிடுச்சு, பாஸ் அரசாங்கம் இனிமேபட்டு இந்துக்களுக்கு நல்லது செய்யாது. அதுக்கு எதிர்ப்பான கொள்கையை தான் கடைப்பிடிக்க போகுது. இப்போ இந்துக்களுடைய கோரிக்கை என்னன்னா, பாஸ் அரசாங்கத்தோடு யார் யார் தொடர்பில் இருக்காங்களோ, ஹிந்துக்கள் அங்கே யார் யார் அவங்க கட்சியில் இருக்காங்களோ, முதல்ல வந்து அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு சொல்கிறோம், தயவுசெய்து அந்த கட்சியை விட்டு விலகி நில்லுங்க. ஒரு தன்மானம் உள்ள ஹிந்துவாக இருந்தால் அதுலேருந்து வெளியாகுங்க. ஏன்னா உங்களை யாரும் அவங்க உறுப்பினராக அவங்க வரவேற்கலை, உங்களை உறுப்பினராக ஆக்கவில்லை. அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்து ஒரு பதவிக்காக எங்களை பிரதிநிதிக்காதீங்க. நீங்கள் யாரும் இந்துக்களை பிரதிநிதிக்கவில்லை. பாஸ் இந்துக்கள் இந்துக்களை மலேசியா சகல இந்துக்களை பிரதிநிதிக்கவில்லை. தயவு செஞ்சு நீங்கள் இருந்தீங்களா உங்களை எங்களுடைய துரோகிகளாக தான் நாங்கள் கருத முடியும். பாஸை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இனிமேப்பட்டு பாசோட நடவடிக்கையும் சரி, மேல் மட்டத்தில் கீழ் மட்டத்தில் நமக்கு எதிர்ப்பான போக்குகளை தான் எல்லா இடத்துலையும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு நமக்கு எதிர்ப்பான கோஷங்களை தான் கொடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் அதனால இந்த அரசாங்கத்தை விடுறதுக்கு பதிலாக அடுத்த தேர்தலுக்கு நமக்கு ஒரு நிரந்தர பாஸ் இல்லாத அரசாங்கத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்துக்கள் ஆதரவு ஓட்டுகள் போட வேண்டும். அதை நம்ம நிலைப்பாடை எடுத்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நாமே தூக்கு கயிறு போட்டுக் கொள்வதாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நினைவில் கொள்ளுங்க தயவு செஞ்சு. அரசியல் கட்சிகளே, குறிப்பாக மாய்க்காவை நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் தான் இது கூட சேர்ந்து இருந்தீங்க. அந்த இவங்களோட சேர்ந்து இணைஞ்சி பாசு இவங்களை கூட சேர்ந்துருக்க நீங்கள் அறிவிச்சிருந்தீங்க. தயவு செஞ்சு அந்த உறவை துண்டித்து கொண்டால் தொடர்ந்து இந்துக்களோட ஓதோ ஆதரவு உங்களுக்கு இருக்கும். பகிரங்கமாக அறிவித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஆதரவு தெரிவிக்கும். இந்த காலகட்டத்தில் எதுவும் செய்யவில்லை என்றால் நம் தன்மானத்தோடு இருப்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எதுவும் இருக்காது. தயவு செஞ்சு நம்ம நான் கோரிக்கை விடுவது, மாய்க்காவிலும் சரி இனிமேல் பட்டு மற்ற கட்சிகளும் சரி, பாசோடு இணக்கம் கொள்ளும் எந்த கட்சிக்கும் எங்களோட ஓட்டு வராது. இனிமேப்பட்டு தொடர்ந்து எங்களை நாங்கள் நெருப்போடு பயிற்சிக்க முடியாது. நெருப்பு தொட்டத்தை விளையாண்டுட்டு இருக்குது. இந்த சனுசி, இவர் வந்து மொஹமட் சனுசி என்ற ஒரு மோசமான முன் உதாரணமான லீடர். பள்ளியின மக்களுக்கு சற்றும் தகுதி இல்லாத ஒரு மந்திரி பசார். அவர் இந்த நாட்டுக்கே ஒரு குதங்கம். இதை நான் கண்டிப்பாக இதை நாங்கள் யுனைடெட் நேஷனுக்கோ அல்லது மனித உரிமை கழகத்துக்கு இதை கொண்டு போவோம். இவங்க செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்மளுடைய மனித உரிமையை மீறுவதாக தான் இருக்கிறது. நம்ம அடிப்படை உரிமை, யுனெஸ்கோ அறிவித்த அடிப்படை சிறுபான்மையினருக்கு உள்ள உரிமைகளை மீறுவதாக தான் இருக்குது. அதனால் இவர் பள்ளியின மக்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கமாக இன்னொரு பாஸ் வகிக்காது. இது ஒரு நல்ல முன் உதாரணம். இயற்கையிலே நம்ம பாசை கேட்டிருந்தோம், அவங்க யாரும் இதை செவி சாய்க்கலை. கடைசியாக நாங்கள் சொல்வதும் பாஸ் உறுப்பினர்கள் தயவு செய்து இந்துக்கள் பாசை விட்டு வெளியேறுங்கள். நீங்கள் ஏறுவதால் ஹிந்துக்களுக்கு ஒரு நல்ல இந்துக்களின் விருப்புகளை இந்துக்களுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இனிமேப்பட்ட இந்துக்களோட உண்மையான உணர்வுகளை வரும் அரசாங்கமோ தயவு செஞ்சு தைப்பூசத்தை
ஒரு பொது விடுமுறையாக அங்கீகரித்து மாநில அளவில் அதை சுத்தி உமமா ஆக்க சொல்லி தான் எங்களுடைய கோரிக்கை. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா.